வலதுசாரி திமுகவிற்கு வருந்து கட்டி கொண்டு வந்து முட்டு கொடுக்கக்கூடிய சீமான் கோஃபியாவால் பாதிக்கப்பட்ட அந்த வன்னியரசுக்கு சில கேள்விகள் கேட்கிருக்கிறோம். அதுதான் அந்த காணொலி கேள்வி. வன்னியரசும் தொடர்ச்சியா வந்து அந்த சீமான் அவர்கள் மீது அவதூறையும் நாம் தமிழர் கட்சியின் மீது அவதூறையும் வந்து கட்டவிழ்த்துட்டு இருக்கிறாங்க. இரவல் மேடைகளில் கூட இந்த மாதிரி அவர் பேசிட்டு இருக்கிறாரு. இப்ப வந்து அண்ணா என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, தேசிய இனங்களுடைய உரிமைகளை பாஜக பறிக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு வந்து நம்ம இடம் கொடுக்க கூடாது, அதை உறுதியா வந்து நம்ம எதிர்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. சரி, கண்டிப்பா வந்து அதை உறுதியாக நம்ம எதிர்க்கணும். அந்த புள்ளியில நானும் அண்ணனோட இணைகிறேன். ஆனா முதல்ல நீங்க எந்த தேசிய இனத்தை சேர்ந்தவர்கள்னா, திராவிட தேசிய இனத்தை சேர்ந்தவர்களா அல்லது தமிழ் தேசிய இனத்தை சேர்ந்தவர்களா? உங்களுக்கு தமிழ்னு சொல்லக்கூடாது, தமிழ் தேசியம்னு சொல்லக்கூடாது, ஒரு திராவிடம், நாங்கள் எல்லாம் திராவிடர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறீங்களே. நீங்கள் முதல் தேசிய இனம்னா எது? ஒரு தேசிய இனம்னா அதற்கென்று ஒரு மொழி, அதற்கென்று ஒரு கலாச்சாரம், அதற்கென்று ஒரு பண்பாடு, அதை வந்து பொருந்தி ஒரு சமூக மக்கள் வாழ்றதுனால ஒரு தேசிய இனம். அப்போ நீங்கள் தான் திராவிடர்ன்றீங்களே, உங்களுடைய தேசிய இனம் எதுன்னு கேட்டால் பிலாங்ஸ் டு த ட்ராவலிங் ஸ்டாக் அப்படின்லாம் சொல்லிக்கிறீங்க. பண்ணந்தான் சொல்லணும், நாங்கள் தமிழ் தேசிய இனத்தினுடைய உரிமைக்காக நிற்கணும். திராவிட தேசிய இனம் திராவிடம் என்பதே ஒரு இல்லாத ஒரு வெற்றுக்கருத்தி. திராவிடம் வந்து நிறைய இருக்குது, வாழ்வியன்றாங்க. அதனால இதை வந்து அண்ணன் வந்து தெளிவுபடுத்தணும் அப்படின்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். அதே போல அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகச்சிறந்த ட்விட்டர் போராளி அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணன் வந்து மிகச்சிறந்த ட்விட்டர் போராளி. ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா பாசிச்சது எதிர்ப்போம், பாயாசத்தை எப்படிப்போம் அப்படின்லாம் வந்து ட்விட்டர்ல மட்டும்தான் சொல்லுவாரு. எனக்கு நேர்ல எந்த இடத்துலயுமே எதிர்க்க மாட்டார். ஏன்னா உண்மையிலேயே அண்ணன் பாசிசத்தை எதிர்ப்பவராக இருந்தால், சனாதானத்தை எதிர்ப்பவராக இருந்தால், அவர் முதலில் எதிர்த்திருக்க வேண்டியது திமுக. திமுகவுடைய செயல்பாடுகளை தான் அண்ணா வந்து எதிர்த்துருக்கணும். அப்படி அண்ணன் ஏதாச்சும் பதிவு போட்டுக்கா அந்த தெரியுங்க. அண்ணன் கல்ல எந்திரிச்ச உடனே சீமான திட்டி ஒரு பதிவு போடுறாரு. தூங்குறதுக்கு முன்னாடி சீமான திட்டி பதிவு போடுறாரு. மதியம் சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவும்போது யோசிச்சு பாருங்க, சீமான திட்டி பதிவு போட்டுருக்கோமா போடலையா? இப்போ போடலையா? அந்த தக்கன் போய் போனோம். இதெல்லாம் அண்ணன் பண்றது கூட. இப்போ சமீபத்தில் பாருங்க அப்படின்னா, தமிழக அரசு அதாவது ராமசுப்ரமணியன் அப்படிங்கிற ஒரு RSS சேர்ந்தவர்கள் வந்து பொறுப்பு கொடுத்துருந்தாங்க. அவர் முன்னாடி பாஜகல இருந்து விலகிட்டாரு, அவருக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. இது குறித்து அண்ணன் வந்து ஏதாச்சும் அறிக்கை விட்டுருக்காரா, இல்ல ட்விட்டர் ஏதாச்சும் பட்டமா போட்டிருக்காரா? ட்விட்டர்ல தான் அண்ணன் வந்து படமாட்டேங்குது, ட்விட்டர்லயாச்சும் போட்டிருக்காரா காட்டுங்க. அது மட்டும் இல்லாம இல்லந்தேடி கல்வி திட்டம், RSS கல்வி திட்டம் வந்து திமுகவுடைய தாய் கழகமான திராவிடர் கழகமே சொல்லியிருக்குது. வன்னியரசு எங்கேயாச்சும் சொல்லியிருக்காரா அப்படின்னு நீங்க காட்டுங்க. இல்லந்தேடி கல்வி திட்டம் குறித்து அண்ணன் வன்னியரசு ஏதாச்சும் பேசியிருக்காரா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறேன். அதே போல பாத்தீங்க அப்படின்னா, இப்ப சமீபத்துல கோயம்புத்தூர்ல RSS வந்து நடத்த RSS பயிற்சி நடத்துச்சு, பயிற்சி வகுப்பு நடந்துச்சு இல்லைங்களா, அதை வந்து எடுத்து பெரியாரியவாதிகளே போராடினாங்க. அவர்களை கைது செய்தது திமுகவினுடைய காவல்துறை. நல்லா நடத்துங்க, திமுகவினுடைய காவல்துறை, திமுகவுடைய காவல்துறை இல்லை, சாரி மன்னிக்கணும், ஸ்டாலின் அவர்களுடைய காவல்துறை. ஸ்டாலின் அவர்களுடைய காவல்துறை RSS வகுப்பு நடத்தி கொண்டிருந்த அவர்கள் எதிர்த்து போராடிய பெரியாரியவாதிகள் மீது கைது செஞ்சிருக்கிறாங்க, பெரியாரியவாதிகளை கைது செஞ்சிருக்கிறாங்க. இதை கண்டித்து அண்ணன் வன்னியரசு பதிவு போட்டுருக்காரா அப்படின்னு கேள்வி வைக்கிறேன். அதே போல பாத்தீங்க அப்படின்னா, இன்னும் சொல்ல போனா அண்ணன் வந்து எதுக்கு எடுத்தாலும் வலதுசாரி நாம் தமிழர், வலதுசாரி நாம் புரிஞ்சுறாங்க. இன்னும் தெளிவா சொல்லணும்னா, 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி மயிலாடுதுறையிலையும் இதே போல RSS வகுப்பு நடந்துச்சு. அப்பொழுதும் போராட்டத்தின் மூலமாக வெளிக்கொண்டிருந்தது நாம் தமிழரும் சீமானுடைய தம்பிகளும் தான். இப்பொழுதும் வெளிகொண்டு வந்திருக்கிறது நாம் தமிழரும் சீமானுடைய தம்பிகள் தான். கோயம்புத்தூர்லயே நாங்க போராட்டம் பண்ணோம், மயிலாடுதுறையிலேயே நாங்க போராட்டம் பண்ணோம். இன்னும் சொல்லணும்னா, முதலமைச்சருடைய குளத்தூர் தொகுதியில இந்து அறநிலையத்துறை சார்பில் ஒரு கல்லூரி கட்டப்பிடிச்சு, அந்த கல்லூரியில இந்து பேராசிரியர் அதாவது இந்துக்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்கிறேன்னு சொல்லி இருந்துச்சு. இது ஒரு சனாதனம் இல்லையா? இதை அண்ணன் வன்னியரசு எடுத்தாரா? இப்படி எந்த இடத்துலயுமே திமுகவினுடைய திமுக சனாதனத்தை ஆதரிச்சு போகுது, அதை அப்படியே மூடி மறைச்சிட்டு சீமான் தான் உனக்கு சரி, சீமான் தான் உனக்கு சரின்றது என்ன மாதிரி நம்மளே என்ன? இது போக அண்ணனுக்கு நம்ம கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ணன் என்ன கேட்கிறாருன்னா, 10 வருஷமா நாம் தமிழர் கட்சியும் சீமானும் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? சிறைவாசிகளுக்காக போராடினாங்களா? அவங்களாம் போராடல அப்படின்னு சொல்லி அண்ணன் வந்து ஒரு பொய்யான செய்திய ஊர் முழுக்க உலகம் முழுக்க பரப்பிட்டு. எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உண்மை செருப்பு போடக்கூட பொய் கூட சுத்திட்டு வந்துடும். அதுதான் நான் பண்ணிட்டு இருந்தேன். 2012 அந்த சீமான் அவர்கள் பேசியிருக்கிறாங்க. 2015 சென்னையிலையும் கோவையிலையும் இஸ்லாமிய சிறைவாசிகளுக்காகவே நாம் தமிழர் கட்சி சார்பிலேயே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கு. விசிக்கு ஆரம்பிச்சு இத்தனை வருடங்கள் ஆயிடுச்சு, எங்க ஒரே ஒரு தடவை விசி கட்சி சார்பில் ஒரே ஒரு போராட்டம் இஸ்லாமிய சிறைவாசி
ஒரு போராட்டம் நடந்துச்சுன்னு அந்த மல்லியரசு காமிக்கட்டும். நீங்க நடத்துனீங்களா மல்லியரசு? திருமண மேடைகள்ல நிறைய பேசியிருக்கீங்க, மற்ற கட்சிகளுடைய மேடைகள்ல பேசியிருக்கிறாங்க, திருமாவளம் பேசியிருக்காங்க, மல்லியரசும் பேசியிருக்கலாம். ஆனா உங்கள் சொந்த கட்சி மேடையில பேசியிருக்கீங்களா இஸ்லாமிய சிறைவாசிகளுக்காக? இல்லையே, இப்படி உண்மை இல்லையே. பொறுப்பாளர்தான் இருந்தாரு அண்ணன் வன்னியரசு கோவை பாஷாபாய் அவர்களுடைய வீட்டுக்கு போயிருக்காங்க. அவர் கைது செய்யப்பட்டு கைது செய்து இருபத்தி அஞ்சு வருஷம் ஆச்சு. கோவை பாஷாபாய் அவர்களை கைது செய்து இருபத்தி அஞ்சு வருஷம் ஆச்சு. அந்த இருபத்தஞ்சு வருஷமாகவும் விசிகாவினுடைய பொறுப்பாளர் தான் இருந்தாரு. அண்ணன் வன்னியரசு விசிகாவினுடைய பொறுப்பாளர் தான் இருந்தாரு அண்ணன் வன்னியரசு கோவை பாஷாபாய் வீடு இருபத்தி அஞ்சு வருஷமா உங்க கண்ணுக்கு கோவை பாஷாபாய் அவர்களுடைய வ
ஏன் அவங்க வீட்டுக்கு போறீங்க? இப்படி நான் கேட்டா நல்லா இருக்குமானே? இப்படி நான் கேட்பேன் இப்படி அதை பத்தி யாராவது கேட்டா என்ன பண்றது அப்படிங்கறதுனாலதான் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். போய் பேசாதீங்க. நாம் தமிழ் கட்சி 2012 தொடங்கி 2021 வரைக்கும், சாரி 2022 எனக்கு என்ன ஞாபகம் இல்லை, 2012 தொடங்கி 2021 வரைக்கும் தொடர்ச்சியாக சிறைவாசிகளுக்காக நிறைய மேடைகள்ல பேசியிருக்கிறாரு. அது போக நாம் தமிழ் கட்சியும் தனியாகவும் சிறைவாசிகளுக்காக போட்டுருக்கு. சிறைவாசிகளுக்காக நாம் தமிழ் இஸ்லாமிய சிறைவாசிகளுக்காக மட்டும் இல்ல, முத்தலாக்கு பிரச்சனையப்ப பேசியிருக்கிறாங்க. சீமான் நிறைய வந்து நாங்கள் போராட்டம் நடத்திருக்கோம். ஆனா உங்களுக்கு வந்து சீமான் கோபி அப்படிங்கிற ஒரு நோய் இருக்குது. அந்த நோயில இருந்து நீங்க வந்து மீண்டு வாங்க தயவு செஞ்சு. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து நாங்க பண்ண போராட்டங்கள் எதுவுமே வந்து உங்களுக்கு தெரியாது. அதனால தயவு செஞ்சு மீண்டு வாங்கினா முதல்ல. அண்ணன் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நாம் தமிழ் கட்சி வந்து பிஜேபியுடைய பி டீம், ஆர்எஸ்எஸ் கைக்கொலி அப்படிங்கிறது. பொதுவா வந்து எப்பொழுதுமே நாங்கள் விசிகாவை எதிர்க்கிறது இல்லை, விசிகாவை நேசக்தியாகத்தான் பார்க்கிறோம். எங்களுடைய அண்ணன் சீமான் அவர்கள் அண்ணன் தொழில் திருமாவளவனையும் விசிகா என்ற கட்சியையும் அப்படித்தான் பார்த்து சொல்லி கொடுத்துருக்காரு. அதனால வந்து நம்ம என்ன சொல்ல வேண்டியது பார்த்தீங்கன்னா, 2001 திமுக விசிகா பாஜக கூட்டணி இருந்ததா இல்லை, பாஜக ஒரு விசிகா கூட்டணியில் இருந்ததா இல்லை, அதை நீங்க சொல்லலாமே. நாங்க இன்றைக்கு வரைக்கும் தேசிய கட்சிகளோடு திராவிட கட்சிகளோடு கூட்டணி இல்லைன்னு வெளிப்படையா சொல்லுவோம். 2001 கூட்டணி வச்ச நீங்கள் பேசலாமா? இப்பொழுதும் சொல்ற பதில், ஆனால் வன்னியரசுக்கு மட்டும் நான் விசிகாக்கு எந்த ஒரு உறவை கும்பிட்டுருக்கா இல்லை. அண்ணன் என்ன சொல்றாங்கன்னா, வன்னியரசன ஒருவேளை என் பேர்ல இருக்க கேட்கல, அந்த சீமானவர்களையே அவதூறாக பேசினாலும் நான் கண்டிப்பேன். ஆனா உங்களை ஒரிஜினல் ஐடியிலேயே அவதூறா பேசிட்டு இருக்கீங்க. யார் யாரெல்லாம் சீமான பத்தி அவதூறாவோ, அல்லது நாம் தமிழ் கட்சியை பத்தி அவதூறாவோ பேசுறாங்களோ, அது எல்லாம் எடுத்து போட்டு அப்படியானே இப்படியானே உண்மையானே அண்ணனுக்கு உதவி இருக்கா இதெல்லாம் பேசுறதாதான். இதெல்லாம் வந்து ஒரு நாகரிக அரசியலா அண்ணன் வன்னியரசு. முதல்ல நீங்க வந்து அந்த சீமான் கோபி அப்படிங்கிற வந்து அந்த நோயில இருந்தும் இந்த திமுக முட்டுக் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த மனநிலையில இருந்து வெளியே வந்தீங்கன்னாதான் உங்களுக்கு வந்து புரியும். சும்மா வந்துட்டு திமுகவுக்கு இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் கூட திமுகவுக்கு இப்படி முட்டுக் கொடுக்கணும் உங்கள மாதிரி. இது போக மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹரித்வார்ல இஸ்லாமிய வந்து இந்து நாடு ஆக்கணும், இஸ்லாமியர்களாம் கொள்ளணும் அப்படின்னு பேசின ஒரு பேச்சு வந்துச்சு. உண்மையிலேயே வன்மையாக கண்டிக்கத்தக்கது அந்த அது, அதாவது அந்த பேச்சுடைய சார்பு தான் உண்மையிலேயே வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அது இந்திய இறையாண்மையை இழிவுபடுத்திய செயலாக நான் பார்க்கிறேன். அது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது. ஆனா அந்த வன்னியரசும் அதை கண்டிக்கிறாரு. அந்த விதத்துல நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனா அதே வார்த்தைய, அதே போல ஒரு வார்த்தைய ஜெய்ப்பூர்ல ராகுல் காந்தி பேசுறாரு. இந்தியா இந்து நாடு, இந்துத்துவவாதிகளின் நாடு அல்ல அப்படிங்கிற இந்து நாடு அப்படின்னு ராகுல் காந்தி சொல்றத அண்ணன் வன்னியரசு ஏற்கிறாரா? இதை குறித்து அண்ணன் வன்னியரசு வாய் திறந்திருக்கிறாரா? இது குறித்து அண்ணன் வன்னியரசு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாரா? அல்லது தோழமை சுட்டுதலாவது நீங்கள் சுட்டி இருக்கிறீர்களாண்ணா? வன்னியரசு அவர்களுடைய கேள்வி எழுதணும் அப்படின்னு சொன்னா தொடர்ச்சியா கேள்வி எழுதலாம். இன்னும் சொல்ல போனா, ராமர் கோயிலுக்கு திமுகவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கையினாலேயே நிதி கொடுக்க வச்சாங்க, இது வலதுசாரி இல்லையா, சனாதனம் இல்லையா, இதை நீங்க வந்து எடுத்து பேச மாட்டீங்களா? அதே 2002 குஜராத் நிலப்படுகளுக்காக நாடாளுமன்றத்துல மோடிக்கு எதிரான வாக்கெடுப்புல மோடியை ஆதரித்ததா ஆதரிக்கலையா திமுக? அது குறித்து என் அண்ணன் பேசல. அதே போல அந்த வன்னியர் வந்து அதே மேடையிலே சொல்றாரு, நாங்க வந்து மத்திய அரசு மாநில அரசு எதிர்த்து இந்த போராட்டத்தை முன்னெடுக்கல, மத்திய அரசு எதிர்த்துதான் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். காவல்துறை கருத்துதான், காவல்துறைக்கும் ஆர்எஸ்எஸ் என்ன சம்பந்தம், காவல்துறைக்கும் மத்திய அரசு என்ன சம்பந்தம்னு அண்ணா வந்து கொடுக்குறாரு. முதல் கேள்வி என்ன அப்படின்னா, சிறைவாசிகளை அவர்களை சிறையில் அடைத்தது ஐயா கருணாநிதி அவர்கள், அவர்களை 2008 வாய்ப்பிருந்தும் வெளியே விடாதது ஐயா கருணாநிதி அவர்கள், தற்பொழுதும் வெளியே விட மறுக்கிறது ஐயா ஸ்டாலின் அவர்கள், அப்ப யாரை எதிர்த்து நீங்க முதல்ல போராட்டம் பண்ணணும்?
மத்திய அரசை அதாவது பாஜகவை எதிர்க்கப்பட வேண்டியது அது நம்ம மாற்றுத்தே இல்லை. ஆனால் விடுதலை செய்ய ஃபர்ஸ்ட் வந்து அந்த தாட்டு முதல்ல வைக்கிறது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக. அதுக்கப்புறம் திமுக வரையில செஞ்சு பிஜேபி அதுக்கு ஏதாச்சும் ஒரு இடைஞ்சல் கொடுத்தா நீங்க சொல்றது சரி. ஆனா முதல்லயே விடுதலை செய்ய முடியாதுன்னு தாட்டு வைக்கிறதுக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா திமுக. காவல்துறை முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. அப்ப ஸ்டாலின் அவர்கள் தான் மறைமுகமான யார் கிருஷ்ணன் சொல்றீங்களா?